இந்தியாவின் கட்டமைப்பு வசதிகள் எதிர்கால நலனை கொண்டிருக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று அவரது தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் புதுதில்லி, அகமதாபாத், மும்பை, சத்ரபதி சிவாஜி முனையம் ஆகிய ரயில் நிலையங்கள் மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் உலகத்தரத்தில் கட்டமைப்பு வசதிகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். மேலும் ஏழைகள் நல உணவு திட்டத்தை மேலும் 6 மாதத்திற்கு நீட்டிக்கவும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இது கோடிக்கணக்கான மக்களுக்கு பண்டிகை காலத்தில் பலன் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 4% உயர்த்தவும் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறினார். இந்த அகவிலைப்படி உயர்வு July 1 முதல் முன் தேதியிட்டு வழங்கப்படும் என்றும் ஒய்வூதியதாரர்களுக்கும் இந்த அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியின் மொத்த விகிதம் 38% உயர்கிறது. मंत्रिमंडल ने 1 जुलाई 2022 से दे केंद्र सरकार के कर्मचारियों और पेंशन भोगियों को 4% की दर से महंगाई भत्ते और महंगाई राहत की अतिरिक्त किस्त जारी करने की मंजूरी दी है। सालाना 12,852 करोड़ रुपए का बोझ सरकारी खजाने पर पड़ेगा और 8 महीने के लिए जो अभी हम जुलाई 2022 से फरवरी 2023 तक देखें तो 8,568 करोड़ रुपए का बोझ वित्तीय वर्ष 2022-23 में पड़ेगा।